மதுரையில ஆகஸ்ட் 20 தேதி அதிமுக மாநாடு களை கட்டுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு அதிமுக மாஜிக்கள் சிலர் எடப்பாடி எதிர்பார்த்த அளவுக்கு நன்கொடை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இது ஊரறிஞ்ச விஷயம் தானே. ஆனா எடப்பாடியே எதிர்பார்க்காத வகையில திமுகவோட அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சிலர் லம்பா அதிமுக மாநாட்டுக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம். தென் மாவட்டத்துல முக்கிய அமைச்சரா இருந்த ஒருத்தர் தான் கடந்த ஆட்சியில திமுக எம்எல்ஏவா இருந்தப்பவே அதிமுகவோட படு நெருக்கமா இருந்திருக்காரு. அப்ப குவாரி கிரஷர் தொழில்னு ஓஹோனு இருந்த அந்த திமுக எம்எல்ஏ அப்ப வருவாய்த்துறை அமைச்சரா இருந்த ஆர்பி உதயகுமாரோட கிட்டத்தட்ட தொழில் பார்ட்னரா இருந்திருக்காரு. அந்த நெருக்கத்துலதான் போன உள்ளாட்சி தேர்தலப்ப தென் மாவட்டத்துல 2 நகராட்சியிலயும் திமுக சார்பில் டம்மி வேட்பாளரை நிறுத்திருக்காரு. இது வெளியே தெரிய வர பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சுன்னே சொல்லலாம். இப்போ அந்த எம்எல்ஏ தான் இப்ப முக்கிய துறை அமைச்சரா ஆயிட்டாரு. இது மட்டும் இல்லாம இந்த பாசத்துலதான் எடப்பாடியோட மதுரை மாநாட்டுக்கு 3 பெரிய ஸ்வீட் பாக்ஸ அன்பளிப்பா கொடுத்திருக்காரு அந்த அமைச்சர். இது போக நிலம் தொடர்பா அதிமுக செல்ல புள்ளி ஒருத்தருக்கு செஞ்சிருக்க கூடிய தகிடத்தத்தம் வேலைகள் எல்லாம் இப்ப வெளியே வர காத்துக்கிட்டு இருக்கு. தலைக்கு மேல கேசு கத்தி ஆட்ட தொங்கிக்கிட்டு இருக்கிற தென் மாவட்டத்தோட இன்னொரு முக்கியமான அமைச்சரும் மாநாட்டுக்கு நேரடியா ஸ்வீட் பாக்ஸ கொடுக்காம சில பெரிய விஷயங்களுக்கான ஸ்பான்சரை ஏத்துக்கிட்டாரா. சவுத்துல முக்கியமான நகரத்தோட மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய வீரமான ஒரு பிரமுகரும் மாநாட்டுக்கு நன்கொடையா கணிசமா பாரி இறைச்சிருக்காரு. பின்னணிய விசாரிச்சா கட்சி வேற வியாபாரம் வேற. இன்னைக்கு திமுக இருப்போம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அதிமுகவுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்மளுடைய செந்தில் பாலாஜியோட கதையவே எடுத்துக்கலாமே. அதிமுக அவர் ஊழல் செஞ்சிட்டு இருக்கும் போது பொங்கி எழுந்தாரு முக ஸ்டாலின். இப்போ முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜிய கட்சியில சேர்த்து அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது மட்டும் இல்லாம இப்போ ஊழல் வழக்குல மாட்டிக்கிட்டாரு. அந்த ஊழல் வழக்குல மாட்டினதுல இருந்து எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து கண்டுக்க கூடாதா அப்படிங்கிறாங்க. இதுல சம்பந்தப்பட்ட பிரமுகர்கள் எல்லாமே இந்த விஷயம் மேலிடத்துக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே தெரியும். தகவல் அப்பப்ப பாஸ் ஆகிக்கிட்டு தானே இருக்கு. ஏற்கனவே அந்த அமைச்சர் மேல கடுப்புல இருந்த ஸ்டாலின் இப்போ அதிமுக மாநாட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்த விஷயத்த தெரிஞ்சதும் அதிர்ச்சி ஆகிட்டாரு. ஸ்டாலின் தரப்புல இருந்து மூத்த அமைச்சர் ஒருத்தர் கிட்ட பேசியிருக்காங்க. சத்தமே இல்லாம அரசியல் வட்டாரத்துல 3வது அணி ஒண்ணு உருவாகிட்டு இருக்குன்னு பேச்சு போயிட்டு இருக்கு. அதுதாங்க பிசிக தலைவர் திருமாவளவன் நடிகர் விஜயோட பிறந்த நாளைக்கு போன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆனா நடிகர் விஜய் லியோ படப்பிடிப்புல ரொம்ப பிஸியா இருந்ததுனால திருமாவளவனுடைய வாழ்த்துக்களை வாங்க முடியல. இத மனசுல வச்சுக்கிட்ட நடிகர் விஜய் திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு நடிகர் விஜய் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்த போன் கான்டாக்ட் மூலமா அரசியல் விஷயங்கள் நிறைய பேசியிருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஜய் அரசியலுக்கு உள்ள என்ட்ரி ஆகும் போதே ரசிகர்களுக்கு ஒரு ஆர்டரையும் போட்டிருக்காரு. அம்பேத்கருடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கணும் அப்படின்னு இந்த கண்டிஷனையும் போட்டிருக்காரு. இப்ப தெரியுதா 3வது அணி சத்தமே இல்லாம ரகசியமா உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. சினிமா ஓடிடி தளத்துல வெளியாகிற மாதிரி அரசியலையும் ஓடிடி தளத்திலேயே வந்து வெளியிட்டுருவாரு போல கமல். அரசியல்ல எதிர்பார்த்த அளவுக்கு கமலால சாதிக்க முடியல. கட்சிய களைச்சிடலாமா அப்படின்னு ஒரு கட்டத்துல யோசிச்சுட்டு இருந்த கமல் இடைப்பட்ட காலத்துல ஏற்படுத்திக்கிட்ட கமர்ஷியல் கமிட்மெண்ட் எல்லாமே கைவிட முடியாம கட்சியும் நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காராம். வரிசையா அடுத்தடுத்து படங்கள் போதா குறைக்கு இந்த பிக்பாஸ் சீசன் வேற தொடங்க அவரால் முழுமையா அரசியல் இறங்க முடியல, கவனமும் செலுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கமலால பொதுச் செயலாளரா நியமிக்கப்பட்ட அருணாச்சலம் தான் கட்சியோட அத்தனை நடவடிக்கைகளையும் கவனிச்சுக்கிறாராம். இந்த நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஆன்லைன் மூலமா கமலுக்கு அப்டேட் போய்கிட்டே இருக்கான். இதை வச்சுதான் சினிமா எப்படி ஓடிடி தளத்துல போகுதோ அதே மாதிரி அரசியலையும் ஓடிடி தளத்திலயும் கொண்டு வந்துருவாரா கமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்கக்கூடிய பிரமுகர்களே வருத்தத்தோட இருக்காங்களாம். ஒரு வழியா தமிழ
தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி சர்ச்சைக்கு ஒரு எண்டு காடு போட்டிருக்காங்க. ராக்கெட் வேகத்துல 5 எம்எல்ஏக்கள் 2 மாவட்ட தலைவர்களோட அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவா டெல்லியில சந்திக்க போயிருக்காரு காங்கிரஸ் தலைவர் அழகிரி. ஆனா அவங்கள பெங்களூர் வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க கார்கே. தொடர்ந்து பெங்களூருக்கு போனவங்க கார்கே மற்றும் மேலிட பார்வையாளர் தினேஷ் குண்டுராவ அழகிரி அன்கோனர் சந்திச்சு பேசியிருக்காங்க. அங்க ரெண்டு தரப்புல இருந்துமே ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி பேசியிருக்காங்க. காங்கிரஸ் பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏஐசிசி உறுப்பினர்கள் நியமனம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கான மாற்றத்தை பத்தி விவாதிக்க முடியும் அப்படின்னு கான்பிடன்ட் கொடுத்திருக்காங்க. குழப்பத்தோட போன அழகிரிக்கு இந்த கான்பிடன்ட் ரொம்பவே வந்து உற்சாகத்தை கொடுத்திருக்கு. சென்னை திரும்பி வரும்போது அழகிரியோட பேஸ்ல 1000 வாட்ஸ் பல்பு பிரகாசத்தோட எரிஞ்சிருக்கிறத காங்கிரஸ் பிரமுகர்கள் பாத்திருக்காங்க. அமலாக்கத்துறை கர்நாடகாவிலும் தன்னோட அதிரடியை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. கர்நாடகாவில முதல்வர் பதவியை எதிர்பார்த்துக்கிட்டு பணத்தை தண்ணியா இறைச்சிட்டு இருக்கிறாரு துணை முதல்வர் சிவகுமார். இவருக்கு பின்னாடி 50 எம்எல்ஏக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் அண்ணாருக்கு முதல்வர் பதவி மேல இருக்கிற ஏக்கம் இன்னும் போகலையா? இத மனசுல வச்சுதான் பாஜக மேலிடம் இவர் மேல இருக்கக்கூடிய பிடியை இறுக்கமா பிடிச்சிருக்கு. அமலாக்கத்துறை இவருடைய குடும்பத்து மேலேயே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது இவரோட அம்மா, மனைவி, மகள் அப்படின்னு இவங்க குடும்பத்து மேலேயே அமலாக்கத்துறை கேஸ் போட்டிருக்காங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு பாஜக ஒரு ஆஃபரையும் கொடுத்திருக்கு. இவரு ஆட்டோமேட்டிக்கா இவரோட கட்சியை கலைச்சுக்கிட்டு பாஜகவோட கை கூக்கணும். இது வர டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கு பாஜக. இது மட்டும் நடந்துச்சுன்னா இவர் குடும்பத்து மேல இருக்கிற கேஸ் எல்லாமே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரையும் வந்து கொடுத்திருக்கு பாஜக மேலிடம். இதை தெரிஞ்சுக்கிட்ட காங்கிரஸ் மேலிடம் அண்ணாருக்கு ஷேடோ வாட்ச் ஒண்ணு போட்டிருக்காங்க. கர்நாடகா உளவுத்துறை கிட்ட இருந்து இப்ப வந்த நிலவரப்படி அண்ணாருக்கு 20 எம்எல்ஏக்களோட ஆதரவு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ்க்கு ஒரு சீக்ரெட் நோட் ஒண்ணு போயிருக்கு. வர செப்டம்பர் 18 விநாயகர் சதுர்த்தி விழாவை பாஜக மனசுல வச்சுக்கிட்டு வியூகமா செயல்பட போதாம். அண்ணாமலையோட முதற்கட்ட நடைபயணம் ஆகஸ்ட் 22 முடியுது. இதுக்கப்புறம் தமிழக பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி விழாவில கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாஜக மேலிடத்துல இருந்து உத்தரவு பறந்து வந்திருக்கான். பூத்துக்கு ஒரு பிள்ளையார் சிலையை பாஜக சார்பில் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். இதுக்காக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல விநாயகர் சிலையை வைக்கிறதுக்கான அனுமதி வாங்கி வெரைட்டியான விநாயகர் சிலைகளை ஆர்டர் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதற்கான பணிகளையும் வந்து பாஜக நிர்வாகிகள் செய்யணும் அப்படின்னு உத்தரவு பறந்து வந்திருக்கான். இது மட்டும் இல்லாம ஒரு வாரம் காலம் வரையாது பூத்துகள்ல விநாயகர் சிலையை வச்சு மக்கள் அதை பக்தி மயமா வந்து வழிபடணும் அப்படின்னு உத்தரவும் பறந்து வந்திருக்கான். விநாயகரையே அரசியல்வாதியா மாத்திட்டாங்க.